உலகெங்கிலும் இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கு. இன்றைக்கு நாம என்ன வசனம் தியானிக்க போறோம்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வசனம் யாத்திராகமம் 3 21 வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கை கண்களில் தயை கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும் பொழுது வெறுமையாய் போவது இல்லை. தேவனுடைய வார்த்தை கவனிச்சிங்களா? இன்றைக்கு தேவன் இந்த ஜனங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக போகிறதே கிடையாது. எங்கே போக போகுது? ஸோ குறிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு இருதயத்தில் குழப்பத்தோடு கூட உட்கார்ந்துருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இன்றைக்கு. நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே, நான் என்ன லாபத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவர் நோக்கி போகும் பொழுது, அவருடைய ஆராதனை செய்ய புறப்படும் பொழுது, அதாவது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துலேருந்து புறப்படப்படணும். அப்போ புறப்படுறதுக்கு முன்னாடி அவர்கள் போகிறதுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கணும். ஸோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எகிப்தியருடைய கண்களில் இந்த ஜனங்களுக்கு எதையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லுகிறனோ அதையெல்லாம் அந்த ஜனங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு, அதாவது மோசை கிட்ட, நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு என்ன பண்ணணும், என்னை ஆராதிக்கும்படியாக புறப்படணும்னு ஆண்டவர் சொல்கிறது. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீங்கள் தேவனை ஆராதிக்க புறப்படுங்க. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் ஒரு இந்து நபர்கிட்ட நான் வேலை செஞ்சுட்ருக்கேன், அல்லது ஒரு இஸ்லாமிய நபர்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன், அல்லது ஒரு ரசிக்கப்படாத நபர்கிட்ட வேலை செஞ்சுட்ருக்கிறேன், எனக்கு எப்படி அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும்? கவலைப்படாதீங்க. அன்றைக்கு எகிப்தியர் மூலமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது உண்மை என்று இந்த வேதம் இன்றைக்கு சாட்சி சொல்கிறதே. இதே போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது எத்தனை உண்மையாக இருக்கும்னு சொன்னால், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் யாருக்கு கீழாக இருந்து நீங்கள் வேலை செய்கிறீர்களோ, அவர் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வருவார். ஸோ உங்களுக்கு கர்த்தர் எல்லா ரீதியாகவும் அற்புதங்களை அடையாளங்களும் செய்யப்பார். ஸோ இந்த வசனத்தை விசுவாசியுங்க. எகிப்தியர் மூலமாக இஸ்ரவேல் ஆஸ்வதிக்கப்பட்டது, இன்றைக்கு இருக்கக்கூடிய எகிப்தியர் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக சந்திக்கப்படும். அவரை நோக்கி புறப்பட்டு போய் ஆராதனை செய்ய தீவிரப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, விசேஷமாக இன்னொரு ஒரு அறிவிப்பு, நாளைக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். ஸோ அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வேறு வேறு சபைக்கு போகிறவர்களாக இருப்பில்லானால், தயவுசெய்து உங்களுடைய சபையில் நீங்கள் போய் அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். குறிப்பாக நாளைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இங்கே நம்மளுடைய பாஸ்டர் ரெவரன் எஸ் போவாஸ் அவங்க பேசின காரியத்தை கண்டிப்பாக நான் இந்த யூடியூப்பில் போடுவேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.